நாடி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் சுபை ரஃப்கர். நாட்டின் மக்களிடையே கணிசமாக தற்போது பேசப்பட்டு வரும் ஒரு முக்கியமான விடயம்தான் இலங்கை நாட்டின் சுகாதாரத்துறையின் பாரிய வீழ்ச்சி. அது மட்டுமல்லாமல், கடந்த சில மாதங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளின் பாவனையும் அவற்றின் தரமற்ற ரீதியில் இல்லாமல் இருந்ததால் மக்கள் உயிரிழந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே நடந்து கொண்டிருப்பதுதான் என்ன? கண் கண்ட தெய்வமென அரசு மருத்துவமனைகளை நாடி செல்லும் ஏழை மக்களின் நிலை எதிர்காலத்தில் என்னவாக இருக்கப் போகின்றது? இது சம்பந்தமான விடயங்களை கேட்டறிவதற்காகத்தான் இன்றைய தினம் நாடி குழுவானது மக்களை நாடி வருகை தந்திருக்கிறது. மக்களிடம் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம். வாருங்கள். கருத்து வாட்டிசம் பயமா இருக்குது. சுகாதார வீழ்ச்சி காரணம் வந்து அரசாங்கம் தான். இருக்கிறதுக்கு இனி மனுஷருக்கு சுதந்திரம் ஒன்று இல்லை. ஒழுங்கான டாக்டர் மாதிரி இருந்தால் மனிதன் உயிர் காப்பாற்றப்படும். சிறுவர் பழகிறவங்க இருந்தால் காப்பாற்றலாம். இதெல்லாம் போய் அவங்க சங்கட சங்கட வேலைக்காக அந்த காசை மோசடி செய்கிறாங்களே ஒழிய மற்றபடி மக்களுக்காக ஏண்டு எந்த மனதில் தோணை இல்லை. அவங்க வந்தனே அது அரசாங்கத்தை செய்ய முடியாது எதுவுமே இல்லையே. எல்லாம் செய்யலாம்தானே. மக்கள் எது நம்பி இருக்காங்க? இந்த அரசாங்க ஹாஸ்பிட்டல் நம்பி தானே இருக்காங்க. சில பேருக்கு சளி இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இதுக்கவங்க போய்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுக்கலாம், சளி கட்டி எடுக்கலாம். இல்லாதவங்க அந்த அரசாங்கத்தை நம்பித்தானே இருக்காங்க. அவங்க எப்படி இல்லைன்னு சொல்லும். அதோட இந்த நாட்டில் வாழையில் அது நீ எவ்வளோ கவர்மெண்ட் ஜாப் செஞ்சாலும் சாமான்கள் அதுகள் தரமற்ற சாமான்கள் அதோடய விலையும் கூட அது சரி வராது. அதனால் எல்லோரும் வெளியேறுறாங்க. இப்போ பயிற்சி செஞ்சுருக்கிற மாணவர்கள் சிகிச்சைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு விட்டுறதெல்லாம் அவங்க செய்கிற வேலை தான். அது அவங்களோட பாதிப்பு தெரியுந்தானே. இப்போ அனுபவம் இல்லாத அவ்வளவுதான். மட்டும்படி அவங்கள ஒன்றும் சொல்லல. அனுபவம் இல்லாத டைமில் அவங்க என்ன செய்யலும் அதுதான் அவங்க செய்வாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க படித்து இவ்வளோ ஒரு பெரிய சேலரி எடுத்துகிட்டு அவங்க இருந்தால் தான் நம்மளை காப்பாற்றலாம். பார்த்தா அவங்களே எங்களை விட்டுட்டு போனோம். அதாவது இந்த ஸ்ரீலங்காவில் நல்லா படித்து எல்லாம் இதாகிட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு நாங்கள் எந்த சேஜென்ட் போதும்? அதாவது தனிப்பட்ட அவங்களுக்கு தேவையான செல்ஃபிஷ் மாதிரி தான் எல்லோரும் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கேருந்து எங்களுக்கு வேணால் மருந்தை கொடுத்து இதாக்கலாம். ஆனால் அவங்க அது செய்கிறது இல்லை. அவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிடுது. அதாவது ஒழுங்கான டாக்டர்ஸ் கூட இப்போ ஸ்ரீலங்காவில் உண்மையுமே இல்லை. அவங்கவுங்க செல்ஃபிஷாக தான் நடந்து கொள்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். தரமில்லாத மருந்துன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. இப்போ அதுக்குண்டு ஆட்களை வச்சு தானே இருக்கு கவர்மெண்ட்டில். அரசாங்கத்தில் ஆட்கள் இருக்கிறாங்க தானே, அவங்கள தான் போய் பிடிக்கணும். ஏன் தரமில்லாத மருந்துன்னு அவங்க தான் அழப்பிக்கிறாங்க. அதை அவங்க ஒழுங்காக அதை பார்த்து அதை செக் பண்ணி அதை தரமுள்ள மறந்தா அழப்பிச்சா எங்களுக்கு அது சரியான மறந்து கிடைக்கும். அப்போ யார் தப்பிங்க? இன்றைக்கி நான் தப்பு இல்லை, நீங்களும் தப்பு இல்லை. தரமில்லாத மறந்தை அழப்பிச்சு விளங்க விளங்க பார்த்து அது தப்பு இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு தரவங்களுக்கு தான் தப்பு. பிள்ளைகளுக்கு நாங்கள் இனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அது எப்படி தான் மொத்தமாக அவங்களுக்கு நாங்கள் புகார் பண்ணோம் மேலே. அதில் ஒரு 50% நல்லா எங்களை கவனிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நல்ல நர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, நல்ல அட்டெண்டர் மாதிரி இருக்கிறாங்க, நல்ல டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. பொறுத்தவரைக்கும் சளி கட்டி எடுக்கிற ஹாஸ்பிட்டல் தான் நல்லோம். அரசாங்க ஹாஸ்பிட்டல் சரி வராது. அங்கே போனேன்னு சொல்லாமல் மருந்து ஒன்றும் இல்லை. மருந்து இல்லைன்னு தொண்டுன்னு கொடுக்காங்க. பாம்ஸில் போய்ட்டு வாங்க சொல்லி ஓ பாம்ஸில் போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. பாம்ஸில் போய்ட்டு நம்ம சல்லி சில பேர்த்துக்கிட்ட இருக்கும், சில பேர் இருக்காது. நம்ம ஏழைங்கிட்ட இருக்காது. சல்லிக்காரங்கூட சளி இருக்கும், அவன் போய்ட்டு வாங்கலாம். இல்லாதவங்கூட என்ன செய்யுது தான் பிரச்சனை. இப்படியே போனால் கண்டிப்பாக இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தாகணும். இல்லாட்டி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சோமாலியா எத்தியோப்பியா இந்த நாடுகள் கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே இந்த சின்ன பிள்ளைங்க மெலிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு சாப்பிட முடியாமல் நம்மளே இவ்வளோ இந்த கண்டிப்பாக இந்த நிலைமை இப்படியே போய்கிட்டு இருந்தால் ஒழுங்கான ஒரு அரசியல் வந்து இது வந்து அடுத்த பக்கம் திரும்பலாட்டி இல்லாட்டி நம்மளே இருக்காக்கள் யாராவது இப்போ இருந்த மைந்த ஆட்சியை நம்ம அனுப்பிட்டோம் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு இப்போ வந்திருக்கிற ஒரு அளவு போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இதை ஒன்று கண்டினியூவாக நல்ல பக்கமாக அனுப்பிட்டு போகணும். இல்லாட்டி கண்டிப்பாக இந்த சோமாலியா எத்தியோப்பியா கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வர இப்போ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் விழுந்து அடுத்த அரசியல் நம்ம நாடும் விழுற நிலைமை எடுக்க முடியாத நிலைமைக்கு போயிடும் போகிற வாக்கில். அதை கொண்டு பார்த்தாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இந்த சேனலை பார்த்துட்டு எல்லா மக்களும் லைக் பண்ணாலும் பரவாயில்ல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.